பேரன்பு கொண்ட என்னுடைய சொந்தங்களை அவருக்கு வணக்கம். நம்முடைய சேனலில் ஒரு சில நாட்களாக சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு பதிவுகளை நம்ம பதியலை. ஏன் அப்படிங்கிற காரணம் ஒரு சில உறவுகளுக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு சில உறவுகளுக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். என்னுடைய சகோதரர் மிக குறுகிய காலத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்துட்டாங்க. அந்த வழி, அந்த துக்கம், அந்த மன துயரம், அந்த வேதனை, அதிலிருந்து வெளியில் மீண்டு வர முடியல. அதனால தான் பதிவுகள் தற்சமயம் வரைக்கும் நம்ம பண்ண முடியல. நம்ம சேனல் ஆரம்பித்த நாட்களில் இருந்து ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விழிப்புணர்வு பதிவுகளை நம்ம தொடர்ந்து பதிஞ்சிட்ருக்குறோம். இப்போ தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாக நம்ம பண்ணலை. அதற்கான காரணம் இது தான். ஸோ மைண்டு எதுவுமே வேறு எங்கும் வேலை செய்யலை, இந்த இழப்பை நோக்கியே சென்றுட்டுருக்கிறதுனால உறவுகளுக்கு நம்மளால் ஒரு நல்ல பதிவை கொடுக்க முடியலை. நிச்சயம் நீங்கள் எல்லோரும் இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுடைய சேனல் திரும்பவும் நல்ல பதிவுகளோடு இந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் விழிப்புணர்வுகளை கொடுக்கக்கூடிய வகையில் மீண்டு எழுந்து மீண்டும் வர வேண்டும். ஸோ அதற்கான மன தைரியம், மனபலம், மன வலிமை எல்லாம் எனக்கும் இறைவன் தர வேண்டும். நீங்கள் எல்லாரும் எனக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறங்க. கூடிய விரைவில் நல்ல பதிவுகளை நம்முடைய சேனலில் தொடர்ந்து நாம் பதிவிடுவோம். இறப்பு பிறப்பு கடவுள் நியமித்த ஒன்று, அதை எளிதில் கடக்க முடியலை. இழப்பு என்றபோது அது பெரிய வலி. ஆனாலும் நாட்கள் கடக்கும்போது இறைவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு அருமருந்து மறதி, நிச்சயமாக அது கண்டிப்பாக நம்மளுக்கு நிகழும். நாம் மீண்டும் நம்முடைய பயணத்தை கட்டாயம் தொடருவோம். இந்த நிகழ்வை உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக தான் இந்த பதிவு. ஏன்னா ஒரு சில சகோதரர்கள், என்னடா பிரதர் இன்னும் பதிவு எதுவும் போடலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதை உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக தான் இந்த பதிவை நான் மீண்டும் பதிகிறேன். நன்றி என் அன்பான சொந்தங்களே.